ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்த்தனா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களை எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண சொல்லி எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலுமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வித்வுட் ஃபைனோட லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ், 24/6/2024 இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் இமீடியட்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிங் 27 வரையும் பே பண்ணலாம், பட் வித் ஃபைனோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைன் வந்து ஆட் ஆகி தான் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்குள்ளே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கமிங் 29th வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், அமௌண்ட் எல்லாம் போயிருச்சு, பட் ரெசிப்ட் மட்டும் வரல, இப்போ நான் அகைன் பே பண்ணுமான்னு கேட்டிங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பே பண்ண தேவையில்லை, எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே ஆயிருக்கும். சூன் உங்களுக்கு ரெசிப்ட் வந்து போட்டுருவாங்க, ஹால் டிக்கெட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு மெயில் வந்து போஸ்ட் பண்ணிருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் டேபிள் எல்லாமே போட்டாங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ போட்டு சொல்கிறேன். இன்னும் யாராவது எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பே பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் நமக்கு சீக்கிரமாக முடிய போகுது. இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டே எழுதி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓல்டு பேட்சாக இருந்தீங்கன்னா போஸ்டலில் வந்து அனுப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறவங்க மறக்காமல் உங்கள் ஹார்ட் காப்பியை பத்திரமாக வச்சுக்கோங்க. ரிசல்ட்டில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த ஹார்ட் காப்பி தான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.